நான் இப்ப 150 கிராம் துவரம் பருப்பை மஞ்சப்பொடி போட்டு குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கேன். காய் வந்து கத்தரிக்காய், கேரட், அப்புறம் அவரைக்காய் மூணு. நீங்க வந்து தண்ணிக்காய் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், உங்களுக்கு முருங்கைக்காய் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு என்ன காய் போடணும்னு தோணுதோ அதை போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வத்தல், கருவேப்பிலை, பச்சை மிளகா, குழம்புக்கு கடைசி போடுறதுக்கு மல்லி இலை. 50 கிராமில் முழுசு முழுசாக சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 2 தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம், இது தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு. புளி வந்து ஒரு சின்ன கோழி குண்டு சைஸில் ஊற போட்டு வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, இது வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சி சாம்பாருக்கு போடுற சாம்பார் மசாலா. நான் வந்து உங்களுக்கு வந்து சாம்பார் மசாலா வந்து எப்படி அரைக்கணும்னு வீட்டில் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். நீங்கள் இப்போ நம்ம எப்படி குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட்டாகவில் கடுகும் வெந்தயமும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 வத்தல் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. இப்போ இது கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும், வத்தலும் கொஞ்சம் கலர் மாறட்டும். இந்த வத்தல் போட்டு தாளிக்கையில் சாம்பார் சூப்பராக இருக்கும். கடுகு பொரிஞ்சு வந்துட்டுருக்கையில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கோம்ல, அந்த பெருங்காயத்தூள் போட்டுருங்க. இப்போ நீங்கள் தாளிக்கையில் பெருங்காயத்தூளை போட்டோம்னா சாம்பார் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ இது பொரிஞ்சு வரட்டும் லைட்டாக. இப்போ இது பொரிஞ்சு வந்துட்டு இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படியே முழுசு முழுசாக போட்டால்தான் உங்களுக்கு வந்து சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். முழுசு முழுசாகவே போடுங்க. வெங்காயத்தை போட்டதும் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். கொஞ்சம் வெங்காயம் கலர் மாதிரி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு கலர் மாறி வருது. இந்த நேரத்தில் தக்காளி, தக்காளியோடு அப்படியே நம்ம வெட்டி வச்சுருக்க காயை போட்டுருங்க. தக்காளியில் உள்ள தண்ணியோட அந்த காய் அப்படியே வேகட்டும் கொஞ்ச நேரம். இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த தக்காளியில் உள்ள தண்ணியிலே வெந்து வரும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு, ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு கிளறி ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடியை எடுத்துட்டு கிளறி விட்டுட்டு காய் நல்லா பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு காய் 1 முக்கால் பதம் வந்துட்டு, இந்த நேரத்தில் நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட போகிறேன் நான். நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கையில் வைக்கிறதுல சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் எப்படி சாம்பார் பொடி அரைக்குதுன்னு போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பாருங்கள், இதை கலந்து விட்டுட்டு நான் சாம்பார் பொடியில் மஞ்சள் போடல, ஆனால் பருப்பில் வந்து மஞ்சள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், அதனால் இந்த மஞ்சள் போதும். கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும்.
இப்போ இந்த பருப்போட இந்த சாம்பார் பொடியோட காய் கொஞ்ச நேரம் வேகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். நமக்கு நல்லா சாம்பார் கொதிச்சு வருது, காய் வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்ச புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். இந்த புளி தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரணும். இந்த புளி காயோடு சேர்ந்து நல்லா அந்த கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட் வரும். அந்த மாதிரி வரையில் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒருவேளை பருப்புலேயே காய்கறியெல்லாம் வேக வச்சு லாஸ்ட்டு தான் தாளிக்கிறீங்கன்னா, அந்த தாளிக்கையில் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிங்கன்னா எப்பயுமே சூப்பராக இருக்கும் சாம்பார். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு காய்கறியெல்லாம் வெந்து கொஞ்சம் தண்ணி வற்றி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் சாம்பார் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த சாம்பார் கொஞ்சம் வாசனை கொடுக்கறதுக்கு மல்லி இலை போட்டுக்கோங்க. நம்ம வச்ச சாம்பார் நல்லா இல்லைன்னா கூட மல்லி இலை போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். சாம்பார் பாருங்கள் ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மகிழ்நி சேனலில் சாம்பார் எவ்வளோ ஈஸியாக வைக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த சாம்பாருக்கு சுவை கொடுக்கறது நம்ம வீட்டில் அரைக்கிற அந்த சாம்பார் பொடி தான். அது எப்படி அரைக்கிறதுன்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மகிழ்நி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.